சன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா உம் பிரசன்னம் அடுவரே அப்பா ஆமென் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் We need your presence. Hallelujah. Karam vidita nayagane. Karam vidita nayagane. Kai vidar. என்னை கைவிடாத பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ வர்ஷிப் பண்ணிட்டே இருங்க இந்த பிரசன்னத்துக்குள்ள கத்தரி இழுத்துட்டு போறாங்க ஆமென் சொல்லுமா உலகமெல்லாம் மாயையப்பா உலகமெல்லாம் மாயையையா கிட்டி சேரணாண்டவரே பக்கத்துல நெருக்கமா உமோடு 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 ஹல்லேலூயா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னுதடு ஆமென் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம் சமூகம் மேலானதுன்னு சொல்லுங்க சமூகம் மேலானது உயிரிலும் மேலானது உம் சமூகம் என் உயிரிலும் மேலானதப்பா எனவே நாங்க பாடுவோம் பிரசன்னா 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 Hallelujah, Hallelujah, Amen. Nodade, ummai thudikkum,
எனக்கு துணையாயிருப்பதா உம் நிழலில் நக மகிழ்கின்றேன் நீர் எனக்கு உம் நிழலில் நக மகிழ்கிறேன் உம் நிழலில் ஆமே ரெண்டு கைகளை உயர்த்தி இறுதி வரை இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டே தாங்குதையா உமது கரம் இறுதி வரை உறுதியுடன் ஆமே தாங்குதையா உமது கரா என்னுதடே என்னுதடே கபலர ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம்மை துதிக்குமே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆமே சமூகம் மேலானது உயிரிலும் கைகளை அசைத்து ஹாலலூயா பாடுவோமா சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே ஒரு இந்த ஒரு கோரஸை மட்டும் பாடி அர்ப்பணித்து முடிக்கலாமா பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவே என்றென்றுமே பொன்னை போல பொன்னாக விளங்குவே என்றென்றுமே ராணிக்குமே சோதித்திடார் தாங்கிட பலனளிப்பார் ராணிக்குமே சோதித்திடார் தாங்கிட ரெண்டு கைகளை உயர்த்தி தேவசித்தம் நிறைவேற எனையும் படைக்கின்றே தேவசத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே தேவசித்தம் அர்ப்பணிப்போடு தேவசத் அக்னியை கண்டு விலகி போயிடாத சித்தம் அறியாம போயிருவ ஆளு ஒரு விஷயம் கூட பொன்னை போல பொன்னை போல பொன்னாக பல கேள்விகளோடு வந்திருக்கிற உள்ளமே கத்தர் உன்னோடு தான் பேசுகிறார் உன்னை அவருக்கு கிட்டி இழுக்கவே இந்த அக்னி ஹல்லேலூயா நீ விலகி போயிட்டேன்னா சித்தம் தெரியாம போயிரும் நோக்கு அறியாம போயிருவா ராணிக்கு மேல சோதிக்க மாட்டார் ராணிக்கு மேல சோதிக்க மாட்டார் கத்தர் நல்லவ கத்தர் உண்மையுள்ளவ ஆமே
வலதுகரத்தை உயர்த்தி உங்க இடதுகரத்தை இருதயத்தில் வச்சு ஆண்டவர்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் விலகி போயிடக்கூடாது. ஆண்டவரே, நான் விலகி போயிடக்கூடாது. நான் விலகி போயிடக்கூடாது. ஆமென். சில சோதனை தாங்க முடியாம நம்ம ஜபத்தையே விட்டுட்டோம்ல. நம்ம பைபிளை திறக்கிறதுக்கே நமக்கு மன வராம போயிட்டு இல்ல, இதெல்லாம் விலகி போயிட்டோன்னு அர்த்தம். என்ன ஒரு வாழ்க்கை என்கிற கேள்வியோடு விலகி போயிட்டோம். வேண்டாம், வேண்டாம். ஆமே. ஏன் இந்த அக்கினி என்ற கேள்வியோடு, ஏன் எனக்கு இந்த அக்கினி? ஆண்டவரே, நான் வேண்டாம் தானே சொன்னேன் ஆண்டவரே. ஆமே. ஏன் இந்த அக்கினி? சகோதரா, சகோதரி, ஆமே, உன் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்ற அவர் சத்தத்தை நீ தெளிவாய் கேட்க, அவருக்கு உன்னை கிட்டி இழுக்க, ஆமே, உன்னை சுத்திகரிக்க, உன்னை சுத்திகரி. கர்த்தர் ஒருத்தங்களை சுத்திகரிக்கிறாருன்னா அவங்களை இழக்க விரும்பலேன்னு அர்த்தம். அவங்களை இழக்க விரும்பலேன்னு அர்த்தம். உன்னை ஆண்டவர் சுத்திகரிக்கிறாருன்னா உன்னை அவர் மிஸ் பண்ண விரும்பலை, உன்னை தேவன் இழக்க விரும்பவில்லை. உன்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அது உறுதிப்படுத்தப்படுகிற ஆண்டாய் இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. ரெண்டு கைகளை உயர்த்தி நம்புவேன் இயேசுவை, நம்புவே நம்புவே இயேசுவை. தகப்பனே, அப்பா, இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த புதிய நாளை எங்களுடைய வாழ்வில் நீங்கள் தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த நாள் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து நீங்கள் தான் எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம். தகப்பனே, எங்களுடைய தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களை உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். ஒவ்வொருவரும் ஞானத்தோடு ஜனங்களை வழிநடத்துவதற்குரிய ஆற்றலை உங்களுடைய பாதத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஜனங்களை வழிநடத்தி செல்வதற்கு ஒவ்வொருவருக்கும் நீங்கள் சிலாக்கியத்தை கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம். தகப்பனே, தேசத்தில் அமைதி, ஒற்றுமை, அன்பு, ஐக்கியம், செழிப்பு நிலவுவதற்கு தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம். தகப்பனே, உங்களுடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு மது பிள்ளைகளையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. உண்மை உத்தமமாக ஆத்ம பாரத்தோடு மாஞ்சியோடும் தாக இது கடைசி நாட்கள் என்பதை உணர்ந்து கொண்டு வேகமாக தங்களுடைய ஊழியத்திலே செயல்படுவதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கிருபை கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம். தகப்பனே, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கருத்திலே தருகிறோம். எந்த ஒரு தீங்கு, ஆபத்து, மோசங்கள், பலவீனங்கள் அணுகாத விடிக்க பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. நல்ல சுகம், பெலன், ஆரோக்கியம், வளர்ச்சியை தேவன் கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம். தகப்பனே, காலநிலை மாற்றங்கள்னால எந்த ஒரு தீங்குகளும் பலவீனங்களும் யாரை அண்டி கொள்ளாமல் தேவன் பாதுகாக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம். அப்பா, பெண்கள் பிள்ளைகளுக்கு எதிராக தேசங்களிலே இழைக்கப்படுகின்ற எல்லா வன்கொடுமைகளும் முழுவதுமாக அது அழிந்து மாறி போக வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம். தகப்பனே, படித்து கொண்டிருக்கின்ற வாலிப பிள்ளைகளோடு கூட உங்களுடைய கரம் கூட இருந்து பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழிகளில் நீங்கள் அவர்களை நடக்க பண்ணி அப்போ வாழ்விலே அவர்கள் வெற்றி சிறக்க நீங்கள் கிருபை கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம். தகப்பனே, திருமண வயதில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை ஆயத்தப்படுத்தி கொடுத்து வாழ்வை நீங்கள் அவன் நன்மையினால் முடிசூட்ட வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம். அப்பா, பிரெக்னண்ட்டாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம். தாயும் சேயும் சுகபத்திரமாக பாதுகாத்து ஏற்ற நாளில் நல்ல ஒரு விடுதலை நீங்கள் கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம். தகப்பனே, தேவன் குழந்தைக்கு பரிபூர்ண வளர்ச்சியின் தாய்க்கு நல்ல சுகத்தை நீங்கள் கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம். அப்பா, வேலைக்காக முயற்சி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் வேலை வாய்ப்புகளை ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம். தகப்பனே, குழந்தை செல்வம் இல்லாமல் பாரத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதம் செய்து அவர்களை நீங்கள் உமக்கு சாட்சிகளாக எழுப்பி
உணர்த்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. கடன் பாரத்தோடு தவித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த நிலைமைகளிலிருந்து ஒரு முழுமையான மாற்றத்தை நீங்கள் கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா, இன்னும் வீடுகள் இல்லாமல் இடங்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதற்குரிய அனுகூலமான வாசல்களை நீங்கள் திறந்து கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. பலவீனப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகம் பலன் எல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. ஆக்சிடென்ட் ரேட் முழுமையாக தேசத்திலிருந்து குறைவதற்கு தேவன் கிருபை செய்யுங்க. உறவினர்களை இழந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கிருபையாக இறங்கி ஆறுதலை சமாதானத்தை நீங்கள் கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு மனிதர்களும் உமக்கென்று நல்ல ஒரு போராட்டத்தை போராடுவதற்கு என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம். இந்த நாளிலே ஒவ்வொருவர்கள் செய்கின்ற வேலைகளில், கடமைகளில், தொழில்களில் ஒவ்வொருவரையும் நீங்கள் வழிநடத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம். மீதியான நேரத்தை உங்களுடைய பாதத்தில் தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.